ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். ஸோ நான் அவர் வந்து முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு, கொஞ்சம் வேலை இருக்குன்னு, நான் வந்து பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருக்கேன். பாப்பா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகல, பாப்பாவை வந்து வீட்டில் தான் விட்டுட்டு போனேன், அம்மா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் போனது வந்து 12 o'clock. ஸோ 12 o'clock வந்து வெயிலில் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் இல்லையா, அதனால் வந்து விட்டுட்டு நான் மட்டும்தான் போனேன். அவர் முன்னாடியே போயிட்டாரு. ஸோ போயிட்டு பார்த்தா வந்து அவர் வந்து வேலன் எக்ஸ்பிரஸ் ஈட்ஸில் வந்து தயிர் வடையும் காஃபியும் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கி நானும் வந்து கொஞ்சம் வேகமாக போனேன். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிட முடியல, ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா. ஸோ சொன்னவொடனே வந்து சரி ஒரு பஃப்பும் ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் தலைவலியாகவும் இருந்துச்சு, சரி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பஃப்பும் ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு. நாங்கள் போனது வந்து காணும் பொங்கல் அப்போது. ஸோ அப்போ வந்து கிராஸ்கட் ரோடு எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்குன்னு பார்த்து அந்த ரோடு வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இல்லை. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்தோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே வந்து பார்த்தா ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் வந்து க்ளோஸ்ட். அப்போவே ஹார்ட் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் எப்போவுமே வந்து அங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். எப்போவுமே சாரீஸ் அல்வாஸ் எல்லாமே அங்கே தான் எடுப்பேன். மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வேறு எந்த ஷாப்புக்கும் போகமாட்டேன். அது வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னோடனே ஒரு 2 minutes வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், இப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, சரி மகாவேஸுக்கு போகலாம் அப்படின்னு. இது அந்த காலத்துலேருந்து ஃபேமஸான ஷாப். அதாவது அம்மா வந்து அம்மா காலத்துலேருந்து இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க. சரி மகாவேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வந்து போனதுக்கப்புறம் வந்து சரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னா எங்கள் ஃபேமிலிக்கு தான், அத்தைக்கு, எனக்கு, பாப்பாங்களுக்கு, அவருக்கு. ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு அத்தைக்கு எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து சாரீ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அன்றைக்கி யாருமே இல்லை, ரஷ்ஷே இல்லை. ஸோ நல்லா ஃப்ரீயாக ஷாப் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து ஃபேன்சி சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அத்தை வந்து சொன்னாங்க, எனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீயே வச்சுக்கலாம், ஸோ ரெண்டு பேரும் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக பார்த்த சாரி. ஆனால் அவர் வந்து சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ணிடுவார். அவர் பண்ணிட்டார் எந்த சாரின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எந்த சாரி எடுத்துகிட்டு போகணும் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் நம்மளுக்கு தான் 1000 குழப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ இது பார்த்தோன்னே அது பார்த்தோன்னே இது, அந்த அக்கா எடுத்தால் நம்மளுக்கு இது அது பிடிக்கும். ஸோ நம்ம கையில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ லேடிஸோட மென்டாலிட்டி இது தானே இல்லையா. ஸோ சாரீஸ் எடுக்கும் போது ஸோ ஃபைனலாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சல்வா சூட் எடுக்கலாம் சொல்லிட்டு மேலே போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக சொன்னாங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில்க் சாரீஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்மளை தான் வந்து ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்தாவே அவங்க முன்னாடி ஓடிடுவாங்க இல்லையா. ஷாப்பிங் கூப்பிட்டு போனாவே லிமிட்டடாக தானே இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சல்வார் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. ஸோ போய் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ பொங்கல் டைம் இல்லையா, கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நிறையாவும் வந்துருந்துச்சு. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து 1500 அபோவாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் அஃபோர்டபுள். 1000 அஃபோர்டபுள்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியும் மெட்டீரியல்ஸும் நல்லா இருந்துச்சு, உழைக்கும். ஸோ பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இது செலக்ட் பண்ணோடனே அது செலக்ட் பண்ணோடனே இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து செலக்டை போனவுடனே டக்குன்னு பிடிச்சவொடனே எடுத்து வச்சிருவார். அவருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நான். இதுவா அதுவா. ஏன்னா 1 ரூபா போட்டோ எடுக்கிறது நம்ம காசு இல்லையா. ஸோ யோசிச்சு தானே எடுக்க முடியும். அவர் வந்து ரொம்ப யோசிக்காத டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. ஆனால் இந்த ஷாப்பிங் தாங்க நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சது. ஸோ 12:30 நான் ரீச் ஆனேன் கோயம்புத்தூர் கிராஸ்கட்டு. ஸோ 3:30 நான் வீட்டில் இருக்கேன். அப்போ 2 hoursலேயே வந்து நான் வந்து 5 members ஷாப் பண்ணிவிட்டு போனது லைஃப்லேயே இது தாங்க
வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ சல்வார் வந்து அவர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு, ஆனால் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ இன்னும் அந்த அக்காங்களை வந்து எடுத்து போடுங்க, நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணல, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க, நாங்கள் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டாரு எந்த மெட்டீரியல் வந்து சூட் ஆகும் எது சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எந்த சல்வார் சூட்டை எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு அதில் ஷேர் பண்ண பிக்சரில் தான் இருக்குது எது எடுத்தேன்னு. அதுக்கப்புறம் சரி பாப்பாங்களுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஷாப்பை யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ போத்தீஸுக்கு போகலாம் இல்லை கணபதி சில்க்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை. அதுக்கப்புறம் வந்து செலப்ரேஷன் ஷாப்புன்னு அதே லைனில் இருக்குது அந்த கிராஸ்கட்லேயே. சரி பாப்பா ஸ்ப்ரூஹா வந்து லெஹங்கா கேட்டா, அப்போ இப்போ இருந்து லெஹங்கா கேட்டுட்ருக்கா. ஸோ அதனால் வந்து சரி லெஹங்கா எடுத்துடலாம் இந்த டைமுன்னு சொல்லிட்டு லெஹங்கா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜின்னுக்கு பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து ஃப்ராக் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எது எடுத்து போட்டாலும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு, சரி இது எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபால்ட் வந்துடுச்சு, என்னென்னா பாருங்கள் அந்த இது போயிடுச்சு. ஸோ அந்த அவங்க சொன்னாங்க எலக்ட்ரிக் கன் இருக்குது, நாங்கள் போட்டு ஸ்டிக் பண்ணி தரோம். ஆனால் இப்போ ஸ்டிக் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பாப்பாங்கக்கிட்ட எல்லாம் அது தாங்காது இல்லையா. ஸோ இந்த ப்ளூ கலர் எடுத்தவொடனே நான் வேண்டாம் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃப்ராக்லேயும் என்னாச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போட்ட அன்னைக்கே வந்து பிடுங்கி எல்லாமே எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் ஃபால்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து இந்த டைம் எடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ இந்த ஃப்ராக் வந்து நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஃபுல் ஸ்டிச்சிங்கு. அப்புறம் இதுலேயும் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள் எலக்ட்ரிக் கன் போட்டு தான் ஒட்டியிருக்காங்க, அது ஒரு இழு இழுத்தாலும் வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சிங்காக இருந்துச்சு. சரி இது எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெயின்போ கலர் வந்தவுடனே இது எடுக்கலாம், ஏன்னா ஸ்ப்ரூஹா வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு ரெயின்போ கலர் ட்ரெஸ். அவர் வந்து சொன்னார் அது காமன் எல்லாருமே போட்டிருக்காங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் நான் வந்து அவருக்கு ஸ்ப்ரூஹா கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். சரி ஸ்ப்ரூஹாக்கும் ஒன்று அதே பெரிய சைஸில் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து 3 ட்ரெஸ்ஸு வந்து செலக்ட் பண்ணேன் ஜின்னுக்காக. ஸோ இந்த ப்ளூ கலர் வித் பிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த லைட் ஆரேஞ்ச் கலர், அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர். ஸோ இந்த மூணில் நான் வந்து எது எடுத்திருப்பேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட் லாஸ்ட் வந்து நாங்கள் இது தான் வந்து டிசைட் பண்ணோம் ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ இது அது வந்து ஸ்ப்ரூஹாக் இப்போ காமிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஸ்ப்ரூஹாக் லெஹங்கா. இது வந்து 2200 சம்திங் வந்துச்சு அவளுக்கு, ஏன்னா அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா. அதுக்கப்புறம் அது வந்து ஜின்னுக்கு அது 1000 ரூபீஸ் தான் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவருக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே லைனில் போய் ஜேடிசி ஷாப்புக்கு போனோம். ஸோ அங்கே போனோடனே வந்து அவர் வந்து போனோடனே டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாருங்க. ஐயோ நம்மளாம் வந்து இதை எடுத்து போடுங்க அதை எடுத்து போடுங்க அப்படி இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. போனோடனே 2 ஷர்ட் எடுத்தார், ட்ரையல் ரூமுக்கு போனார், ட்ரையல் பண்ணிவிட்டு இதுவா அதுவான்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு ஃபேவரட் கலர் வந்து அவருக்கு வந்து ஒயிட். ஸோ ஒயிட்டு காம்பினேஷனில் எது வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு அதை தாங்க செலக்ட் பண்ணுவார், நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒயிட் ஷேடில் இருக்கிறது ஒரு ஷர்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் ஆனிவர்சரி எங்களுக்கு வருது நெக்ஸ்ட் மந்த்து, ஸோ அதுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு நீட்டாக ஒரு பேண்ட் வித்தின் 10 மினிட்ஸில் அவரோட ஷாப்பிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அதே லைனில் வந்து ஆர்யா சேர்ந்துச்சு. ஸோ 1:30 சம்திங் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து ஆர்யா ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, நான் வந்து சில்லி பரோட்டாவும் அவர் வந்து மஷ்ரூம் பிரியாணியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். பார்த்தா அவரால் சாப்பிட முடியல, ஏன்னா வந்து 12:00 தான் அவர் வந்து தயிர் வடையும் நல்லா காஃபியும் நல்லா குடித்தார். ஸோ 1 hour கேப்பில் வந்து என்னங்க பசி எடுக்கும் சொன்னாலும் கேட்கல, சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா பிளேட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆகியும் ரெண்டு பேரும் உனாலையும் சாப்பிட முடியல. ஸோ அப்படியே வச்சுட்டு அட் லாஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் சரி எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அவருக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கா. அப்புறம் வந்து டக்கு டக்குன்னு வந்து பஸ் ஏறியாச்சு. ஸோ பஸ் ஏறிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து அந்த நாள் வந்து போச்சு. அதாவது ஈஸியாக அன்றைக்கி தாங்க நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், 5 மெம்பர்ஸ்க்கு வந்து வித்தின் 2 hoursில் ஷாப் பண்ணதில் இதுதான் வந்து எங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் இப்படி ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து குட்டீஸ்க்கு எல்லா ஷாப் வந்து நல்லாயிருக்கு அந்த செலப்ரேஷனில் போய் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.